முரசு நேர்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் வணக்கம்ங்க. நான் உங்கள் இன்பக்கலில். இப்போ நம்ம பிரபல கானா பாடகர் அவர்களை நேர்காணல் எடுக்க போறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் கானா முருகன் அவர்கள். இவர்கள் எண்ணற்ற கானா ஆல்பம் பாடல்களை பாடிட்டு இருக்காரு, முத பாடியும் நிறைய வச்சிருக்காரு. இவரை இப்போ சிறப்பு நேர்காணல் எடுக்க போலாம், வாங்க. நீங்க நிறைய கானா பாடல் பாடிருக்கீங்க, அதே டைம்ல வந்து இரங்கல் பாடல் பாடுறீங்கள. இரங்கலுடைய அங்க துயரத்துக்கிற மக்களுக்கு நீங்க பாடுற பாட்டு எப்படி சென்றடைஞ்சிருக்கு, அவங்களுடைய மனதில் எப்படி இருக்குது, அந்த அதுக்காக ஒரு பாடல் பாடுங்க. இரங்கல் பாடல் பாடலாம். என்ன பெத்தம்மாவே கலங்கிறத்தானாவே, உன்னை நான் பார்க்கும்போது உலகில் இல்லையே, தாயே நீ போன இடமும் எனக்கு தெரியவில்லையே. என்ன பெத்த அம்மாவே கலங்கிற தானாவே, உன்னை நாம் பார்க்கும்போது உலகில் இல்லையே, தாயே நீ போன இடமும் எனக்கு தெரியவில்லையே. நல்ல ஒரு ராகம், ராகம் நல்ல ராகம். அதே சமயத்துல என்னதான் ஒரு ஜாலியா இருந்தாலும் இந்த சோகமான பாடல் போறச்ச கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு மனசு கலைஞர். ரொம்ப நன்றி, அழகா பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க வந்து 12 வருஷம், எத்தனை வருஷமா பாடிட்டீங்க? இப்ப லேட்டஸ்டா தான் இப்போ 18 சாங் பண்ணிருக்கேன் நானு. இப்போ ஒரு எப்படின்னா ஒரு 1.5 வருஷம் ஆயிட்டு, இப்ப நான் கானா உள்ள வெளியே மக்களுக்கு 1.5-2 வருஷமா பாடிட்டு இருக்கீங்க. சரி, இந்த பாடலை கேட்டுட்டு யாருன்னா நம்ம திரைப்படத்துல இயக்குநர்களோ ஒரு இசையமைப்பாளர்களோ உங்களை யாருனா தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க? இல்லைண்ணா, யாரும் திரை வட்டாரத்துல இருந்து யாருன்னா யாரும் இல்லைண்ணா. நிச்சயமா இப்ப இந்த பாட்டு நீங்க எங்களை இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்கன்னா இதை பார்த்துட்டு அன்பு உள்ளம் படைத்த இயக்குநர்களோ இசையமைப்பாளர்களோ கண்டிப்பா உங்களை கண்டிப்பா தொடர்பு கொள்ளணும். உங்களுடைய எண்ணம் வந்து நிச்சயமா எங்களோட யூடியூப் சேனல் நாங்கள் திருவள்ளுவர் யூடியூப் சேனல்ல கண்டறிங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ தொடர்ச்சியாக வெறும் இரங்கல் நிகழ்ச்சிகளை மட்டும்தான் பாடுறீங்களா, இல்லை கோயில் திருவிழாக்கள், திருமண நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி நிகழ்வுகளையும் போய் பாடுறீங்க? அதிகமாக நான் இரங்கல் கட்சி தான் அதிகமாக பண்ணுவேன். எப்போனா ஒரு வாட்டி தான் அந்த கல்யாண நிகழ்ச்சியில் போய் நான் கச்சேரி கட்டிங்க. சரிண்ணே, சூப்பர். இப்போ உங்களுடைய ஃபேமிலியை பற்றி அதை கொஞ்சம் சொல்லுங்க. என்னோடய ஃபேமிலி அப்படின்னா என்னோடய மனைவி, என்னோடய மனைவி பேர் முல்லைக்கோரி, அருமையான தமிழ் பெயர். என்னோட பொண்ணு பேர் கமலி, என்னோட பையன் பேர் காமேஷ். எனக்கு எல்லாமே என்னோட குடும்பம் தான். இன்றைக்கி கானா பாட்டில் குன்றத்தூர் கானா முருகன் இன்றைக்கி வந்து நண்பர்களை சந்திக்கிறேன், அது காரணம் என்னோடய மனைவி வண்டி தான், வேறு யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் பிடிச்ச ஒரு உலகமே எனக்கு உலகம்னா என் பொண்டாட்டி வண்டி தான். என் பொண்டாட்டி இல்லைன்னா இன்றைக்கி இந்த குன்றத்தூர் கானா முருகன் இந்த அண்ணனை பார்க்க வர முடியாது, இந்த இடத்த வந்து உட்கார முடியாது. எல்லாமே என்னோட மனைவி வண்டி தான். ஒரு மனைவியை முன்னிலைப்படுத்துகிறேன், பெண்ணு முன்னிலைப்படுத்துகிற ஒரே ஒரு சிறப்பான மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும். அது மாதிரி இவருக்கு வந்து பின்ன நின்று அவங்களோட மனைவி வந்து ஊக்குவிக்கிறாங்க சொல்றது விஷயத்தை எல்லாருடைய பெண்களும் வந்து தெரியல. இப்போ சாரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் மட்டும்தான் நீங்க பாடிட்டு இருக்கீங்க, மற்றபடி நீங்க தானே ஒர்க் பண்ணிக்கிட்டே கானா பாடுறீங்களா, இல்ல இதுதான் முழுக்க உங்களுக்கு வேலையே இருக்கா? இல்ல, நான் ஹவுஸ் கீப்பிங் வேலை பாக்கறேன்னா உண்டை கம்பெனில ஹவுஸ் கீப்பிங் வேலை பாக்குறேன். எனக்கு இந்த மாதிரி சூட் எடுத்து கூட எங்களோட கான்டாக்ட்ல நான் மேனேஜர் பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி அங்க கூட ஒரு இப்ப புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருக்கேன். ஓ, நீங்க ஓபன் பண்ணீங்களா? சரி, அந்த யூடியூப் சேனல் நேம் கொஞ்சம் சொல்லுங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருவோம். என்னோட யூடியூப் சேனல் ஏழை மீடியா. ஏழை மீடியா பல வேலை இருக்கும், அதனால சரி எனக்கு ஒரு 3 மாசம் ஓகே நீ நாட்டியம் பண்ணா லீவ் வச்சுருப்பாங்க. இப்ப நல்லா புரியுதா? நம்ம திங்கக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு கால் பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை தான்டா நான் இன்டர்வியூ வருவேன். இப்ப காரணம் புரியுதா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் இவரை பிடிக்க முடியுது. இவர் செடியில் கொடுத்தாரு பாத்தீங்களா, இதுதான் எனக்கு. ஆமா, உண்மை உண்மை. உங்களுடைய நீங்க வேலை செய்யற அலுவலகத்துல பணிபுரியுற பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவர்களுக்கும் திருவள்ளுவர் முரசு நேர்கள் சார்பாக உங்களுக்கும் நாங்க நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சிறப்பு விருதோட சந்திப்போம். வணக்கம், நன்றி.